Amazon Cinema viewers ku ellarku enoda vadakkam Sunrisers Hyderabad was slightly out of form Deccan Delhi Capitals nu solliyano form nu kettingina last over 4-5 matches ah Sunrisers Hyderabad romba nalla aadirukanga avanga da in form side momentum vachikira oru side adhe samayathila Delhi Capitals last and a few matches sariyaava aadala first half of the tournament romba nalla aadna oru ani பட் ரீசெண்டாக ஆடின மேட்சஸில் கொஞ்சம் சொதுக்கியிருக்காங்க. ஆனாலும் ஒரு பிக் மேட்ச், ஒரு குவாலிஃபைங் கேம், எந்த அணி ஜெயித்தாலும் ஸ்டேடியம் இன்டு த ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வேணால் நடக்கலாம். இந்த மாதிரி மேட்ச்சில் டாஸ் ரொம்பவே க்ரூஷியலு. டாஸ் ஜெயித்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் அவங்க எடுத்து ஒரு முடிவு, நாங்கள் முதல்ல பேட்டிங் ஆட போகிறோம். கொஞ்சம் சர்ப்ரைசிங் அந்த சமயத்தில், ஏன்னா ரீசெண்ட் ஆடின மேட்சஸில் நிறைய டீம்ஸ் சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்த முடிவு நாங்கள் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆட போகிறோம். அங்கே தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் கடைசியாக நீங்கள் பார்த்து ஒரு ரிசல்ட், ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் டைம் இன் டு த ஐபிஎல் ஃபைனல்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஷர் இருந்ததுங்க ஆன் சன்ரைசர் ஹைதராபாத் சேஸ் பண்ணும்போது 189 ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கோர். நம்ம யோசிச்சது ஒரு மேட்சப், ரவி அஸ்வின் வர்சஸ் டேவிட் வார்னர். இந்த மேட்சப் தான் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அஸ்வின் டேவிட் வார்னர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல்ல. இந்த ஐபிஎல் நிலையில சொல்ல முடியாது, ஜென்ரலாக ஐபிஎல் கிரிக்கெட்டில் he had the number of David Warner, but அவருக்கு அவுட் ஆகாமல் ககிசோ ரகா ரபாடாக்கு அவுட் ஆனார். கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லியானோ ஆஃப் த பேட்ஸ் போல்ட் ஆனார். அதுக்கப்புறமா ஒரு 2-3 விக்கெட் டக்கு டக்குன்னு விழுந்தது. எல்லா ப்ரெஷர் ஸ்ட்ரெய்டவே அந்த சமயத்தில் கேட்டிங்கன்னா ஒரு கேன் வில்லியம்ஸின் மேலே. கேன் வில்லியம்ஸனும் ஜேசன் ஹோல்டரும் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை தைச்சாங்க. பட் ஏகப்பட்ட ப்ரெஷருங்க அந்த சமயத்தில், கிட்டத்தட்ட தேவையான ரன்ஸ் ஒரு 11 ரன்ஸ் அண்ட் ஓவர், 12 ரன்ஸ் அண்ட் ஓவர். பட் ஆனாலும் அந்த டைம் அவுட் முடிஞ்ச உடனே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், கேன் வில்லியம்ஸன் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், அவரை கீரை மாற்றுவார். முந்தின மேட்ச்லேயும் வர்சஸ் ஆர்சிபி அதே சமயத்தில் வந்து கேன் வில்லியம்ஸன் அடிக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு பால் ஆஃப்டர் டைம் அவுட் 6 அடித்தார் வாஷிங்டன் சுந்தர். இந்த மேட்ச்லையும் கிட்டத்தட்ட அதே தான் ட்ரை பண்ணார். ஃபஸ்ட்டு பால் அந்த டைம் அவுட் முடிஞ்ச உடனே அந்த ஸ்லாக்ஸ் இப்போ பார்த்தோம் சரியாக படலை. பட் அந்த சமயத்தில் நம்மளுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிது, ஆஹா இனிமேல் அவன் டிஃபென்ஸ் ஆட போகிறது கிடையாது, இனிமேல் நம்ம ஷார்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓவர் டு ஓவர் கிட்டத்தட்ட 10-11 ரன்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக அடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, மேட்ச் கடைசி வரைக்கும் போவோம், மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஏற்ற மாதிரி வில்லியம்ஸன் அடைந்தார். அப்போ போய் அவங்க லூஸ் பண்ணது ஒரு ஜேசன் ஹோல்டர், ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், நல்ல பிளேயர். அதுக்கப்புறமா பெருசாக எதுவும் பேட்டிங் இல்லை, மெயினான பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட். மனிஷ் பாண்டியும் ரைட் அட் த டாப் கொஞ்சம் நல்லா ஆடிந்தார், டீசெண்டாக ஆடிந்தார். பட் நேராக கை மேலே ஒரு கேட்ச், மார்க்கஸ் ஸ்டாய்னஸோட ஒரு சூப்பர் ஸ்பெல், 3 விக்கெட்ஸ், அதே சமயத்தில் பேட்டிங்கில் ஒரு 38, அதே சமயத்தில் ஒரு கேட்ச் வேறு. அண்ட் அப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த செகண்ட் ஸ்பெல் ஆஃப் ககிசோ ரபாடா, 4-4 சூப்பரான ஒரு ஸ்பெல்லு. அகெயின் பர்பிள் கேப் ஓனர் கேன் வில்லியம்சன் பாவங்க, சூப்பர் ஆடி ஆன் த லூசிங் சைடு. டேவிட் வார்னர் யோசிச்சுட்டு இருப்பாரு, அடடா நம்ம ஃபீல்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பட் அந்த ஃபீல்டிங் தாங்க, என்ன கேட்டிங்கன்னா அந்த சில கேட்சஸை பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கும். சிம்ரன் ஹெட்மாரோட ஒரு கேட்ச், அதுவும் ஒரு குரூஷியலான சமயத்தில் ஒரு கேட்ச் விட்டாங்க ஷாபாஸ் நதீம். ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், பட் கிரிக்கெட்டில் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சமாது நல்லா ஆடிந்தார். அண்ட் சமாத் அவுட் ஆன பால் என்ன கேட்டிங்கன்னா அந்த ரீப்ளே பார்த்தா ப்ராபப்ளி ஒரு ஃபுல் ஒரு ஹை ஃபுல் டாஸ், வேஸ்ட் ஹை ஃபுல் டாஸ், நோ பால் இருந்திருக்கும். பட் நோ பால் கொடுக்கல, ரீப்ளேவும் நம்ம பார்க்கல, என்ன நடந்தது யாருக்கும் பெருசாக தெரியாது. பட் அதுக்கப்புறமா பால் டு பால் விக்கெட்ஸ், பால் டு பால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டு கம் பேக் இன் த கேம். கடைசியாக என்ன கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் தட் டே பெட்டர் சைடு, பெட்டர் ஆடிருக்காங்க, பெட்டர் ஆடினாங்க. அதன் காரணமாகவே ஒரு சூப்பரான வின், ஃபஸ்ட்டு டைம் இன் டு அது ஐபிஎல் ஃபைனல்ஸு. மறுபுற மேட்ச்சில் பார்த்தோம் எப்படி ஆட போகிறாங்க. பட் டீசெண்ட் ஆடிருக்காங்க, கண்டிப்பாகவே டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஹாப்பியான சைடு இருப்பாங்க. ஜெயிச்சாச்சு இந்த மேட்சை, குவாலிஃபை ஆச்சு ஃபைனல்ஸுக்கு. பிக் கேமில் நம்ம என்ன நடக்கப்போன்னு பார்த்தானோ. பட் ஆனாலும் கண்டிப்பாகவே இந்த ஃபார்மேட்டில் என்ன வேணால் நடக்கலாம் ஃபைனல்ஸில். எஸ் மும்பை இந்தியன்ஸ் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. மேன் டு மேன் பார்த்தா கூட நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் தான் சிறப்பான சைடுன்னு சொல்வீங்க, எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. பெட்டர் சைடு எல்லா பிளேயர்ஸும் கிட்டத்தட்ட இன்ஃபார்ம் இருக்காங்க. பட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, T20 ஃபார்மேட்டில் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆன் தட் டே எந்த அணி பெட்டராக ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. என்ன வேணால் நடக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஃபைனல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஆன் த 10th. மிஸ் பண்ணாதீங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதே சமயத்தில் இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவங்க எடுத்தது, அவங்களோட சேஞ்ச் இந்த பேட்டிங் ஆர்டர். ஸ்ட்ரெயிட்டவே அட் த டாப் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஓப்பன் பண்ண வச்சுது. அவர் ஓப்பர் அவ்வளோ பெருசாக இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணதில்லை. பட் போன வருஷத்தோட பிக் பேஷ் லீக்ல ஆஸ்திரேலியாவில்
சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர். அவர் ஆடின மேட்சஸில் ஒரு 7.5 ரன்ஸ் அடித்தார், 6 ஹாஃப் சென்ச்சுரிஸ், ஒரு சென்ச்சுரி, ஆவரேஜ் 54. ஸோ கடைசியாக இந்த மூவ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, அவர் அடித்த ஒரு 38 ரன். பட் அதே சமயத்தில் என்னோட ஒரு யோசனை, அவர் ஓப்பன் பண்ணி இவர் நல்லா ஆடி இருக்காரு, ஏன் இவ்வளோ நாள் அவர் ஓப்பன் பண்ண வைக்கல? ரிக்கி பாண்டிங் வேற கோச் ஆஃப் த சைடு, நிறைய பேர் மார்க்கஸ் ஸ்டார்லிங்கோட பேட்டிங்கை பார்த்துருப்பாரு, நிறைய பேர் மார்க்கஸ் ஸ்டார்லிங் ஓப்பன் பண்ண பார்த்துருப்பாரு. எஸ் ஒரு பிருத்வி ஷா சைடில் இருக்காரு, ரஹானே இருக்காரு, சிகர் தவன் இருக்காரு. பட் பிருத்வி ஷாவுக்கும் அஜிங்கர் ரஹானேக்கு இது வரைக்கும் பெருசாக அந்த இந்த டோர்னமெண்ட்டில் படலை. இந்த மூவை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே, அது ஒரு யோசனை. ஓகே பரவாயில்ல, கடைசியாக அந்த மூவை எடுத்தார், கடைசியாக அந்த மூவை பண்ணியிருக்காரு ரிக்கி பாண்டிங் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். கரெக்டான ஒரு முடிவு, அவரோட ஒரு இன்னிங்ஸ், அவரோட ஒரு ஸ்டார்ட்டு வித் சிகர் தவன் அட் த டாப், ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டார்ட்டு. 65 இது அந்த 6 ஓவர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டு இந்த ஐபிஎல்ல. ப்ரீவியஸ் பெஸ்ட்டு 63 இருந்தது, இந்த மேட்ச் கிடச்சது 65 ஃபார் நோ லாஸ். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் திஸ் மேட்ச். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிகர் தவன் இன்னும் ஒரு முறை பிக் கேம் பிளேயர் நம்ம சொல்லுவோம், பிக் கேமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 678 அடித்தார். ஒன்று சொல்லி ஆனுங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொஞ்சம் சோத்துப்பினாங்க ஆன் தி ஃபீல்ட். ஏகப்பட்ட கேச்சஸ் ட்ராப்டு, ஏகப்பட்ட மிஸ் ஃபீல்டிங்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு 6 கொடுத்தாங்க. நட்ராஜன் ஒரு கோல் கால் வழியாக விட்டார், கேன் வில்லியம்ஸோட ஒரு கேட்ச், க்ரூஷியலான ஒரு கேட்ச் ரைட் அட் த டாப், ஜேசன் ஹோல்டர் ஒரு ஃபாஸ்ட் போலர், முந்தின ஓவர் தான் அந்த எண்டில் இந்த போலிங்கை போட்டார் ஸ்ட்ரெயிட்டாகவே, அவரே நீங்கள் ஏன் ஷார்ட் மிட்டிக்கிட வச்சிங்க, அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபீல்டர் வச்சாங்க, அந்த இடத்துல ஒரு கேன் வில்லியம்சன், இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஓவரில் கேன் வில்லியம்சன் தான் இருந்தார், எதுக்கு மாற்றின்ட்டு அந்த இடத்துல ஜேசன் ஹோல்டர் நீங்கள் நிற்க வச்சுங்க, அது கொஞ்சம் எனக்கு புரியல. அந்த சமயத்தில் ஸ்டாயினஸோட ஸ்கோர் வெறும் 2 தாங்க, மேபி அது ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச் இருக்கலாம். பட் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினஸோட சூப்பர் பேட்டிங், சிகர் தவோட சூப்பர் பேட்டிங் அண்ட் இன்னொரு க்ரூஷியலான மூவ் பண்ணது சிம்ரன் ஹெட்மேர் ஆட வச்சது. சிம்ரன் ஹெட்மேர் நம்ம பார்த்துருக்கோம், அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மேட்சஸ் தான் ஆடினார், அந்த ஃபியூ மேட்சஸ்லையும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். இந்த மேட்ச்லேயும் வந்து சிம்ரன் ஹெட்மேர் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டான சமயத்தில் ஒரு 42 of 22 பால்ஸ், டீசெண்டான ஸ்கோர் ஆன் த போர்ட் 189. குவாலிஃபயர்ஸில் பெருசாக இந்த மாதிரி ஸ்கோர் சேஸ் பண்ணதே கிடையாது. மேபி நம்ம இதுவும் யோசிக்கலாம், ஒரு ஸ்டேஜில் ஒரு 102 இருந்தாங்க இந்த 10th ஓவர், கடைசி அடிச்சது 189. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸை டீசெண்டாக புல் பேக் பண்ணாங்க. அப்போ அவங்க யோசிச்சுட்டு பார்க்க பரவாயில்ல, அட்லீஸ்ட் 200 அடிக்கல, அடிச்ச ஸ்கோர் 189, நம்மளால் எப்படியாவது சேஸ் பண்ண முடியும், பெருசாக இந்த அளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சேஸ் பண்ணதே இல்லை. பட் அட்லீஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே 189 நம்மளால் முடியும், முந்தின மேட்ச் இதே கிரவுண்டில் நம்ம சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கோம், அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அண்ட் ஒரு நல்ல சேஞ்சாக இருந்திருக்கும்.